நண்பர்களே, இது ஆட்ஸ் ஆஃப் இன் புதினம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது விக்ரமாதித்த கதையின் 70வது பகுதிய 19வது சர்க்குணவல்லி பதுமை சொல்லிய அமிர்த சஞ்சீவினி கதை. மறுநாள் சிம்மாசனம் ஏற வந்த போஜராஜனுக்கு 19ஆம் படிக்கட்டுக்கு காவலான சர்க்குணவல்லி பதுமை புதியதொரு கதை சொல்ல தொடங்கியது. விக்ரமாதித்த ஆட்சி புரிந்து வரும் நாளையில் ஒரு சமயம் வசுமித்ரர் சூரசேனர் என்பவர் புரோகிதராக இருந்தார். அவர் நல்ல அழகு வாய்ந்தவர், அரசனிடம் மிகுந்த அன்பு பூண்டிருந்தார். மேலும் அவர் மற்றவர்களுக்கு பரோபகாரியாகவும் எல்லாராலும் போற்றப்படுபவராகவும் இருந்தார். அவரிடம் பெரும் செல்வம் குவிந்திருந்தது. ஒரு சமயம் அவர் பின்வருமாறு எண்ணினார். ஒரு மனிதன் சேமித்து வைத்துள்ள பாவங்களை கங்கையில் நீராடி போக்கடிப்பதை தவிர வேறு வழிகள் எதுவும் இல்லை. 100 யாகங்களை செய்தும் அடைய முடியாத பலனை நற்குணம் உள்ள ஒருவன் கங்கையில் நீரில் நியமத்துடன் ஸ்நானம் செய்வானாகில் அடைவான். சூரியனோட கிரணங்களில் வெப்பமடையப்பட்ட கங்கை நீரை எவன் ஒருவன் பஞ்சகவயத்துடன் கலந்து அருந்துகிறானோ அவன் பாவத்திலிருந்து விடுபட்டவனாகிறான். இவ்விதமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருமுறை கங்கைக்கு சென்று நீராடிவிட்டு வர வேண்டும். அவ்விதமே வசுமித்ரர் கங்கைக்கு சென்று நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்தார். பிறகு பிரயாகைக்கு வந்து மாசி மாதத்தில் நீராடினார். கயை நகரத்தில் பித்ருகளுக்கு சீரார்த்தாதி கர்மாக்களை செய்துவிட்டார். எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு உஜ்ஜயினி திரும்பினார். வரும் வழியில் ஒரு நகரத்தை அடைந்தார் வசுமித்ரர். சாபத்தால் உருமாறிய தேவலோக கன்னிகை ஒருத்தி வீரலட்சுமியாய் அந்நகரத்தின் அரண்மனை கன்னிமாடத்தில் இருந்து வந்தாள். அரச புத்திரியாய் பிறந்தும் அவளுக்கு திருமணமாகவில்லை. அவள் சுயம்பரத்தில் எவருக்கும் மணமாலை சூடவில்லை. எவனையும் மனதால் நாடவும் இல்லை. கன்னியாகவே இருந்து வந்தாள். அந்நகரத்திலே லக்ஷ்மி நாராயணருக்கு பெரிய கோவில் ஒன்று எழுப்பியிருந்தனர். அதன் வாசலில் பிரம்மாண்டமான திருமண்டபம் ஒன்று போடப்பட்டிருந்தது. கோவில் வாசலில் கொப்பரை ஒன்றில் எண்ணெய் கொதித்துக் கொண்டிருந்தது. அதன் அருகில் நின்று கொண்டிருந்த அதிகாரிகள் வெளிநாடுகளிலிருந்து வரும் ஜனங்களுக்கு பின்வருமாறு முரசறிவித்துக் கொண்டிருந்தனர். எவனொருவன் இந்த கொப்பரையில் கொதிக்கும் எண்ணெயில் தீரமாக குதித்து எழுந்திருக்கிறானோ அவனை தேவக்கன்னிகையான மன்மத சஞ்சீவினி என்னும் பெயருடைய இந்நாட்டு அரசி மாலையிட்டு மணிமகுடமும் அளிப்பாள். இவற்றையெல்லாம் பார்வையிட்ட வசுமித்ரர் ஆச்சரியத்துடன் உஜ்ஜயினி நகருக்கு திரும்பினார். மறுநாள் அவர் அரண்மனைக்கு சென்று விக்ரமாதித்தனை சந்தித்தார். கங்கை நீரில் சிறிதளவு அரசனுக்கு கொடுத்து விஸ்வேஸ்வரரின் கருணைக்கு பாத்திரமாக செய்தார். பிறகு தாம் தீர்த்த யாத்திரையின் போது கண்ட அதிசயத்தை சொன்னார். விக்ரமா, காசியிலிருந்து வரும்போது சாபத்தால் மனித உருவம் பெற்ற மன்மத சஞ்சீவினி என்னும் தேவக்கன்னிகையால் ஆளப்படும் நகரம் ஒன்று உண்டு. அந்நகரத்தில் லக்ஷ்மி நாராயணருக்கு கோவில் ஒன்று எழுப்பியிருக்கிறார்கள். கோவில் வாசலில் பெரிய கொப்பரையில் எண்ணெய் கொதித்துக் கொண்டிருக்கிறது. அதில் திறத்துடன் இறங்கி எழுந்திருக்கும் வீரனை மன்மத சஞ்சீவினி என்னும் அமிர்த சஞ்சீவினி மாலையிடுவாளாம். ஆனால் யார்தான் தைரியமாக கொதிக்கும் எண்ணெயில் இறங்குவார்கள்? இது நிறைவேறாத காரியமே என்றார் வசுமித்ரர். ஒருவராலும் முடியாத காரியத்தை தான் முயற்சித்து பார்க்க விரும்பினான் விக்ரமாதித்தன். உடனே தன்னுடன் வசுமித்ரரையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டான். நகரத்தை அடைந்ததும் குளத்திலே இறங்கி நீராடி கோவிலுக்கு சென்று லக்ஷ்மி நாராயணனை தரிசித்தான். பிறகு மனதிலே தன் குலதெய்வத்தை நினைத்தவனாய் எண்ணெய் கொப்பரையில் குதித்தான். அரசன் தைரியமாக இறங்குவதைக் கண்ட மக்கள் கண்ணீர் விட்டு கதறினர். அவர்களை விக்ரமன் திரும்பி கூட பார்க்கவில்லை. காரியத்திலேயே கண்ணாக இருந்தான். கொதிக்கும் எண்ணெய் அவன் உடலை மாமிச பிண்டமாக ஆக்கிவிட்டது. கூடியிருந்த மக்கள் கூக்குரல் இட்டனர். விக்ரமனின் நிலையை கேள்விப்பட்ட மன்மத சஞ்சீவினி அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்தாள். அவனின் உடல் மீது அமிர்தத்தை தடவியவுடன் அவன் உடல் முன்னிலும் பன்மடங்கு பிரகாசம் பொருந்தியதாக மாறிவிட்டது. அரசன் குதூகலத்தால் ஆரவாரம் செய்யும் மக்களை புன்முறுவலால் வணங்கியபடி வெளிவந்தான். தோழிகள் கொண்டு வந்த தட்டிலிருந்து அமிர்த சஞ்சீவினி மாலையை எடுத்து அரசனின் கழுத்தில் போட வந்தாள். அரசே,
என் எண்ணத்தை ஈடேற்ற இதுவரை யாரும் வரவில்லை. இன்று தாங்கள் மிகவும் துணிவுடன் என் விருப்பத்தை நிறைவேற்றினீர்கள். வாக்களித்திருந்தபடி நான் தங்கள் அடிமை, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினாள் கன்னிகை. அரசன் அவளை தடுத்து நிறுத்தி, நான் சொல்வதை முதலில் கேள். என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவளானால் என் விருப்பத்தை தட்டாமல் நிறைவேற்ற வேண்டும். இதோ நிற்கும் வசுமித்ரர் உன்னிடம் அபார பிரேமையுடன் இருக்கிறார். எனக்கு பதில் அவரை மணாளனாக வரித்துக்கொள் என்றான் விக்ரமாதித்தன். அரசே, அவ்விதமே ஏற்றுக்கொள்கிறேன் என்று மாலையை வசுமித்திரரின் கழுத்திலே அணிவித்தாள். அரசன் ஆனந்தத்தோடு வசுமித்திரரை அந்நகரத்திற்கு அரசனாக முடிசூட்டி வைத்துவிட்டு தன் நகரம் திரும்பினான். இவ்வாறு பொற்பதுமை கதை சொல்லி முடித்தது. பொழுதும் அஸ்தமித்தது. போஜராஜனும் திரும்பி சென்றான்.